தினமலர் வீவர்ஸில் இருக்கும் ஒரு ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு டீம் கூட பேச போகிறோம் அப்படின்னா, தலைப்பு கேட்கும்போது சில பேருக்கு பயங்கரமான இன்த்தோவாக இருக்கும். அப்படி ஒரு தலைப்பு தீர்க்க தரிசி. முதல்ல அஜ்மல் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா தான் இருக்கேன். இந்த படத்தோட சான்ஸ் எப்படி கிடைச்சது? இந்த படத்தோட ப்ரொடியூசர் சதீஷா இருக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவானது ஃப்ளைட்ல வச்சு. ஸோ அந்த டைம்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா நாங்க வந்து ரெண்டு மூணு படங்கள் வேற டிஸ்கஸ் பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ திடீர்னு அவங்க கூப்பிட்டு கடை ஒன்று இருக்கு கேட்குறீங்களான்னு கேட்டேன். சரி ஓகே, யார் டேரக்டர்ஸ்ன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ஹரி சாரோட அசோசியேஷன் சொன்னேன். வந்து கதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வழக்கமாக ஒரு ஹரி சாரோட ஒரு வேகம் மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட், ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. அதேமாரி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவும் இதில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதுதான் என்னோட நெக்ஸ்ட் படம் ஒரு டிசைட் பண்ணி தான் ஒழுங்காக முடிஞ்சோம். அஞ்சாவது குரூப்பாக அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறந்துருக்க முடியாது. அதுலேருந்து நெற்றிக்கண் வரைக்கும் நம்ம நிறைய படங்கள் உங்களை பார்த்துட்டோம். இப்போ நிறைய மலையாள படங்கள் நீங்கள் நடிக்கிறீங்க போல, எப்படி சூஸ் பண்ணுறீங்க ஒரு கதையை? சரி, நான் வந்து என்னோட கரியர் ஆரம்பத்தில் பண்ண படம் அஞ்சாவது. அதுக்கப்புறம் வரிசை நிறைய படங்கள் பண்ணி நிறைய ஹிட் கொடுத்துருக்கோம், தப்பான படங்கள் பண்ணி ஃப்ளோப் கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஒரு குட்டி கேப் எடுத்துட்டு பிஜிலாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்றான். இப்போ கொஞ்சம் செலக்டிவா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சஸ் இரவு காயிரங்கண்கள், பேல் விஜய் சாரோட தேவி டூ, அதுக்கப்புறம் நெட்ரிக்கன். ஸோ ஒரு நல்ல டீம் பார்த்து நல்ல ஒரு டீமில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கிற விஷயம் நான் டிசைட் பண்ணிட்டோம். நீங்கள் டாக்டரா ஆக்டரா எது அதிகமான ஒரு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா எது சொல்லுங்கள்? டாக்டர்லாம் அப்படியே தூக்கி போட்டு நான் அப்படியே ஆக்டிங்னு மட்டும் உள்ளே வந்திருக்கீங்க. இப்போ வந்து பேக் டு பேக் படங்கள் பண்ணுறதுக்கு ரீசன் அது. பிஜிலாம் முடிச்சுட்டீங்க வேற? பிஜி எல்லாம் முடிக்கல, போயிட்டேன். ஆனால் பாதியில் தூக்கி போட்டு வந்திருக்கனால முடியல. ஓகே, துஷ்யந்த் சார் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சக்ஸஸ் அப்படின்ற ஃபஸ்ட் படம் டைட்டில் கேட்கும் போதே, அப்பா தாத்தாவோட டைட்டிலோடு வர்றாரு, நிறைய படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்மலாம் பயங்கரமாக யோசித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் மச்சி பண்ணிங்க. 19 வருஷத்து பிறகு ஒரு கதையை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படி இந்த கதை வந்துச்சு? திடீர்னு நீங்கள் படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு கதை வந்துச்சு, எப்படி சொல்லுங்கள். அந்த மச்சி முடிச்சதுக்கப்புறம் ஐ டுக்க பிரேக், ஒரு எனக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து அப்படியே அதுலேயே பிஸி ஆகிட்டோம். சந்திரமுகி சூப்பர் ஸ்டாரை வச்சு, அப்புறம் அஜித் சார் வச்சு அசல், அது தவிர ஒரு ஹிந்தி படம் எடுத்தோம், ஃபியூ டிவி சீரியல்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ அதில் பிஸி ஆகிட்டேன். திருப்பி நடிக்கலான்னு சொல்லிட்டு டிசிஷன் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் எடுத்தேன். எடுத்துகிட்டு அப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் பிளே ஒன்று பண்ணேன், ஸ்டேஜ் பிளே, இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி அதில் தான் நான் திருப்பி ஆக்டிங் டெபியூ பண்ணது. அது முடிச்சுட்டு சரி படம் நடிக்கலான்னு வரும்போது இந்த படம் தயாரிப்பாளர் சதீஷ் சார் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் ஒரு 6-7 இயர்ஸ் பழக்கம் எனக்கு. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் திருப்பி நடிக்க போகிறேன் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எதுவும் சொல்ல அவர் சடனாக ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரியே உங்களை வந்து மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் வந்து ஒரு கதை சொல்கிறேன் சார் கேளுங்க அப்படின்னு. நான் ஏதோ சும்மா வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாருன்னு நம்ம கேட்கணும்னு பார்த்தா கதை சொல்லி முடிச்சது எப்படி சார் இருக்கு, கதை நல்லா இருக்கு, நீங்க நடிக்கணும் அதில் அப்படின்னு. எனக்கு சும்மா கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அண்ட் வந்து பேசிக்கா என் கேரக்டரைசேஷனும் நல்லா பிடிச்சிருந்துச்சு, பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு இதில். சரி, அது மாதிரி நல்ல நல்ல டீம், நல்ல ப்ரொடியூசர், அதுக்காக இந்த படம் ஓகேன்னு சொன்னேன். அப்பா கூட சமீபத்தில் காரி படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு வீட்டில் பாருங்கள், பிரபு சார் இருக்காங்க, விக்ரம் பிரபு சார் இருக்காங்க, ராம்குமார் சார் இருக்காங்க, துஷ்யந்த் இருக்காங்க, ஒரு 4 கார் ஒரே டைம் பிக்கப் பண்ணி ஷூட்டிங் போகிற மாதிரி அந்த ஃபீல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். யாருக்கு எந்த கார் வந்திருக்கு, எந்த கம்பெனிக்கு போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாது இருக்கும்ல, அது ஒரு நல்ல ஸ்வீட் மெமரி. நம்ம சினிமா ஃபேமிலி தானே, எல்லாம் இப்போ கிட்ட தாத்தா டைம்லேருந்து அப்படி தானே இருக்குது. அப்போ புதுசாக ஆக்டிங் வந்தது இப்போ எங்கள் அப்பா தான் சொல்லலாம், நான் கூட 19 இயர்ஸ் பேக் பண்ணிட்டேன், அப்பா தான் புதுசாக ஆக்டராக இருக்காரு. ஸோ வந்து எங்கள் மூச்சு எங்கள் காற்று எல்லாமே சினிமா தான். ஸோ ஓகே, ஜெயின் சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் இப்போ என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க? காப் தான் மேம், எல்லாருமே ஒரே பேட்ச், எங்களோட டீம் ஹெட் தான் அஜ்மல் சார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சதீஷ் சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் சீனியர். சதீஷ் எல்லாரும் கூட கனெக்ட் ஆயிருக்காரு போல இருக்கியா, அந்த சதீஷ் நானே பார்க்கணும் போல இருக்கு மாதிரி. ஸோ ஒரு 18-20 இயர்ஸ் பழக்கம். அவர் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே இந்த கேரக்டர் நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் டே கால் பண்ணி இது மாதிரி சர்ப்ரைசிங்காக சொன்னார். இசையமைப்பாளர் பற்றி சொல்லணும், அணிக்கிட்ட இருந்தனாலும் என்ன தெரியல, அணி மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்காரு. இல்லை மியூசிக் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, சொல்லுங்களேன். என்னென்ன படங்கள் அணி கூட ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து பேட்டையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அணி கூட. இப்போ அணின்னு கிடையாது, நான் இப்போ ரமான் சார், அணி, அஜயதுல், பாலிவுட்ல பிரீத்தம், அமித் ரிவேதி, சாஸ்வத் சேகர், ஜேக்ஸ் பிச்சாய். ஸோ பேசிக்காக
நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர், ஜெர்மனில் மியூசிக் படிச்சுட்டு. ஸோ புடாபெஸ்டில் பர்டிகுலர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களோட ரொம்ப ஃபேவரேட்? நான் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ புடாபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா ஸ்கோரிங் ஆர்கெஸ்ட்ராவோட இந்தியன் அம்பாசிடர் நான். நாங்கள் தீர்க்கதரிசி படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது இது ஒரு காப் பேக்ட்ராப்ல இருக்கு, அதே தவிர ஒரு கண்ட்ரோல் ரூம்ல நடக்கிற முழு கதைன்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். இசையை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நீங்கள் ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இசை வந்து இது ஆக்சுவலி இது நீங்கள் சொன்ன கண்ட்ரோல் ரூம் பேக்ட்ராப்ல இருக்கிற ஒரு கதை தான், பட் வந்து கதைக்குள்ள கதைக்குள்ள கதைங்கிற கான்செப்ட் தான் நான் என்ன சொல்லுவேன். ஆமா. ஓ, ஸோ இங்க வந்து கதை தான் ஹீரோ, இவங்க எல்லாருமே அதுல ஹீரோ. ஸோ இப்ப எப்படின்னா, நான் இப்போ அஜ்மல் ப்ரோக்கு ஒரு தீம் கொடுக்குறேன்னா ஜெய்வந்தன் துஷ்யந்த்க்கு அந்த தீம் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு தனி கேரக்டர். அப்போ சத்யராஜ் சாருக்கு தனி தீம், எல்லாருக்குமே தனித்தனி தீமா ட்ரீட் பண்ணி. ஸோ ஹாலிவுட் ஸ்டைல இது வந்து இதைதான் வந்து ஹாலிவுட்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, லைக் ஹவு தே டூ இட் இன் Men in Black, Superman, Wonder Woman, அதெல்லாம் வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் இருக்கும். இந்த படத்துல ஹரிசரோட அசோசியேட்லாம் ஒர்க் பண்ணதுனால ஓங்கி அடிச்ச 1.5 டன்லாம் வந்து டைலாக்லாம் இருக்கும், ஹரிசர் படம் ஒரு பயங்கரமான ஒரு வேகம் இருக்கும். ஸோ அவங்க அசோசியேட் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்களேன் அந்த கதையா நீங்க பார்க்கும்போது? படம் ஒர்க் பண்ணதுமே எங்களுக்கு ஃபாஸ்டா இருந்தது, படமுமே ஃபாஸ்டா இருக்கு இப்போ எங்களுக்கு. அப்படியா? ரொம்ப ஃபாஸ்டா. நாம நீங்க உள்ள படம் வந்து உட்கார்ந்த அப்புறம் இன்டர்வல் வந்துடும், இன்டர்வல் முடிஞ்சோடனே படம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாருமே வந்து என்கேஜிங்காக இருக்குன்னு தான் சொன்னோம். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும் போதுமே வந்து இந்த சீன், அதான் இப்போ நீங்கள் மல்டிபிள் சீக்வன்ஸ் இருக்கிற ஒரு படம், 8 சீக்வன்ஸ் 10 சீக்வன்ஸ் இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸும் இன்னொரு சீக்வன்ஸும் கனெக்டடாகவே இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம்ஸ், இப்போ கேட்டதாக அர்த்தம் இருக்கக்கூடாது, அர்த்தம் கேட்டதாக அர்த்தம் இருக்கக்கூடாது. ஸோ இதனால வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வீ டிட் தி ஸ்கோரிங் இன் ஹங்கேரி. அஜ்மல் நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல சத்யராஜ் சார் வந்திருக்காரு, ட்ரெய்லர்லயே வந்து அவரோட டயலாக் கூட நம்ம கேட்டோம், அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்களேன். ஒரு 4-5 நாள் அவர் கூட எனக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆக்டர், எப்படிப்பட்ட மாடுலேட் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் கூட நடிக்கிறதுக்கு நான் டு பி ஃப்ரேங்க் கனவு கண்டேன் கூட சொல்லலாம். எனக்கு எப்படியாவது அவர் கூட நடிக்கணுங்கிற ஒரு ஆசை உள்ள இருந்தே இருந்துச்சு. தீர்க்கதரிசி மூலமா அது நிறைவேறிடுச்சு. இந்த படத்துல யாருக்குமே ஹீரோயின் இல்லையா? ஹீரோயின் இருக்காங்களா? நான் சொன்னேன் நான் எங்க எல்லாருக்கும் ஹீரோயின் இருக்கு, ஆனா இல்ல. டுவெட் சாங்ஸ் 2 சாங் இவங்களுக்கு தான், நான் அதுல இல்ல. ஆனாலும் அர்ஜுன் அவங்களோட பேர் வந்து எல்லாருமே பிடிக்கும், காஞ்சா எல்லாரும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஒரு காம்போ இந்த படத்துலயும் பாத்துடலாம். இந்த படம் வந்து த்ரில்லர் ஆக்ஷன் இதெல்லாம் மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய காமெடி சீக்வன்சஸ் இருக்கு. இப்போ அவர் பண்றது, அர்ஜுன் பண்றது, ஸோ அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ ஆஸ் அ ஹால் தீர்க்கதரிசி வில் பி எ கம்ப்ளீட் என்டர்டெயினர். சிவாஜி சார் ஃபேமிலி அப்படின்னாலே ரஜினி சார் கமல் சார் வந்து இல்லாமல் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து சிவாஜி சார் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாத்துலேயுமே ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட. அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்டத்த நீங்கள் கற்றுட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இல்லை, அவங்க படங்களில் நடிக்கணுங்கிற ஆசைகள் ஏதாவது டைரக்டர்கிட்ட அப்ரோச் அந்த மாதிரி எதுவும் பண்ணுவீங்களா எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் கூட நடிக்கிறது வந்து ஒரு எந்த ஆக்டருக்கும் அந்த இதுக்கும். ரஜினி சார் சொன்ன மாதிரியே லைக் எங்கள் ப்ரொடக்ஷனில் நடிச்சிருக்காரு, ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, அதில் சந்திரமுகியில் அவர் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடச்சிச்சு அவரோட. ஸோ அவர் வந்து எப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஒரு எவ்வளோ ஜூனியராக இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்பார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் இந்த படம் வந்து நாங்கள் சந்திரமுகி ஓகே பண்ணதுக்கப்புறம் லுக் டெஸ்ட்டுக்காக போயிருந்தோம். ஸோ வந்து அப்போ வந்து அவர் இந்த காஸ்டியூம் போட்டு பண்ணும்போது நான் ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன் அவருக்கு, ஒரு சைட் டிஷர்ட் இன் பண்ணி ஒரு சைடு வெளியில விடுங்க அப்படின்னு. உங்க ஸ்டைல் மாதிரி அதை பண்ணிட்டு போட்டோ எடுத்து முடிச்சாச்சு. அதுல இருந்து ஒரு 2 மந்த்ஸ் லேட்டர் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். பட் கரெக்டா அதை ஞாபகம் வச்சுட்டு அதை பண்ணிட்டு என்ன கூப்பிட்டு காமிச்சாரு, ஓகே அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய ஆள் அது பண்ண தேவையில்லை, அது வந்து அவர் எல்லாத்துக்கும் கொடுக்குற மரியாதை. அதே மாதிரி கமல் சார் வந்து யூனிவர்சிட்டி, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது அவ்வளவு. அவர் வந்து சினிமாவை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா இப்போ பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி. த அமௌண்ட் ஆஃப் டேலண்ட் அவர் வச்சிருக்கிறது, அவர் வந்து இப்போ பண்ணால் அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் 5 வருஷம் கழிச்சு தான் புரியும், அவ்வளோ அஹெட் ஆஃப் டைம் அவர் கமல் சார் அது. ஸோ அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டு வரலாம்.
ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு படங்கள் பண்ற மாதிரி வாய்ப்பு எதுவும் வந்திருக்கா, ஸ்டோரி வந்திருக்காரு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் வரல. இப்போதான் நான் பெரிய கேப் கழிச்சு நான் நடிக்க வந்திருக்கேன். அப்பாவும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. மேபி கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு இது வரலாம். சொல்ல முடியும், எங்கள் ப்ரொடியூசர் சதீஷ் சாரே ஆஃபர் பண்ணாலும் பண்ணுவார், ஃபேமிலியாக ஃபேமிலி டிஸ்கவுண்டில் படம் எடுக்கலாம். அந்த படம் வந்து எதை பற்றி சொல்ல போகுது தீர்க்கதரிசி? ஏன்னா ஒரு பெண் வந்து மர்டர் ஆகிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இல்லை அதுதான் மேம், இது இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எனி ஃபிலிம்னா ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துட்டு நம்ம படம் கதை பண்ணுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 மல்டிபிள் சீக்வன்சஸ். இது நம்ம நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம நம்ம தெருவில் நடந்துருக்கலாம், நம்ம வீட்டில் நம்ம ஊரில் இல்லை பேப்பரில் படிச்சது இல்லை யூடியூப்ல சோஷியல் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஈஸியாக பப்ளிக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 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 சீக்வன்ஸ் முடியுது அப்படின்னு நம்ம ஒரு பிரீத் எடுக்கும்போது இம்மிடியட்டாக அடுத்த சீக்வன்ஸ் ஒன்று ஒன்றுமே வேற வேற வேரியேஷன்ல இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா தீர்க்கதரிசி டைட்டில் இப்போ நம்ம மகாபாரதம்ல இருந்து சொல்லுவாங்களா மேம், ஒரு கதைக்குள் பல கதை பல கதைன்னு ஒரு விதை. ஸோ அப்படி டிராவல் ஆகிற ஒரு விஷயம். பரபரப்புக்கு எங்கேயுமே குறைச்சலே இல்லை. ஸ்டார்ட் பண்ணி முடியிற வரைக்கும் சரவடி மாதிரி படப்படப்படன்னு போயிடும். இசையமைப்பாளர் பாலசுப்ரமணியம், நீங்க வந்து எத்தனை பாட்டு இருக்கு படத்துல? எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு லைன் பாட வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா எல்லா சாங்லயும் ரெண்டு லைன் அண்டமாட கண்டமாட சண்டை செய்யும் சுத்த வீர தண்டமாருதத்த போல முட்டி மோடும் வித்தகார ரெண்டு கண்ணு ரெண்டு கொண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டு சூர தீராதி தீரண்டா பஞ்சபூதம் அஞ்சு நோக்கும் பார்த்த கண்கள் தஞ்சம் கேட்கும் மஞ்சத்தோடு மஞ்ச கூட்டம் மஞ்சள் போல மெஞ்சி போகும் நெஞ்சில் யோகம் தோல்வி வீரும் ஆடிடாத அஸ்தி வரம் சூராதி சூரந்தா கண்ணீ வெடி மேல கால வச்ச ஆள போல தீமை செய்தவனின் தேகம் பறந்தோடுமே ஏழை வாழ்வி கொள்ளும் மூடருக்கு எச்சரிக்கை சாது மிரண்டா காடே அலரும். தீர்க்கதரிசிக்கு அது வந்து தீர்க்கதர்சினாலே நம்மளோட ஒரு சுப்பீரியர் பவர். அந்த சுப்பீரியாரிட்டியை நம்ம எப்படி காமிக்கலாம்? செட்ல இருந்த மாதிரி அதே காஸ்டியூம்ல எங்கயாவது வெளில எல்லாம் போனீங்களா? கிட்டத்தட்ட மிஸ்கின் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அடுத்து அவர் கூட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி அவரோட ரிலேஷன்ஷிப் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன சொல்லுங்கள்? அவர் கூட அவர் கூட ரிலேஷன்ஷிப் எப்போவுமே எனக்கு போகாது, அவருக்கும் போகாது. பிகாஸ் அவர் எனக்கு வந்து ஒரு டேரக்டர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி. ஸோ ஆனால் எனக்கு வந்து அவர் அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்ணும், பெரிய ஆக்டர்ஸ் கூட பண்ணுங்கிறது எனக்கு ஆசை. ஸோ அவர் வந்து என்ன ரீசெண்டாக ஒரு படத்தை கூப்பிட்டாங்க, ஒரு குட்டி ரோலுக்காக தான், பிசாஸ் 2க்காக நான் வந்து அதை பண்ணிட்டாங்க. அடுத்தது அவர் ஏதோ பெரிய படம் பண்ணுறாங்க. ஸோ நான் பற்றி எதுவும் கேட்கல. எனக்கு வந்து அவர் தூரத்துலேருந்து அவர் வந்து வளர்கிறத பார்க்குறதா எனக்கு பிடிக்கும். நான் போய் மறுபடியும் சான்ஸ் கேட்டு ஏன் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய சான்ஸ்லாம் நானே மிஸ் பண்ணோம். நான் வந்து அவ்வளோ செல்ஃபிஷான ஆள் இல்லை அவங்களுக்குன்னு. ஓகே ஃபைன், இவர் வேணுங்கிறது அவர் தெரியும்போது அவர் கூப்பிடுவாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி படங்கள் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றதுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். சரி, நயன்தாரா பற்றி சொல்லுங்கள். நயன்தாரா மேம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல். அவர் வந்தோமா நடித்தோமா அவர் வேலை பண்ணோமா அப்படியே போயிட்டே இருக்கும். வரும்போது ஹாய் ஹலோ சொல்லுவாங்க, நானும் ஹாய் ஹலோ சொல்லுவாங்க, அவ்வளோதான். சாப்பாடு பத்தி பேசுவீங்களா, என்ன அதிகமா பேசுவீங்க? சாப்பாடு பத்தி இல்லாம மற்ற ஆர்டிஸ்ட பத்தி பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுவாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த காம்பினேஷன் நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணிடலாம், அந்த காம்பினேஷன் பண்ணும்போது அந்த எனக்கும் அவருக்கும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எனக்கு வந்து அவரோட கையை காலோட எம்ப ஒழுங்காக பண்றதுக்குன்னு ஒரு நான் டிசைட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் நான் வந்து அந்த ஆக்ஷன் சொன்னேன் நான் கொஞ்சம் அந்த ஆர்வமாக வரும். ஸோ இவர் கொஞ்சம் லேடிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் அடக்கமாக யோசிக்கலாம். அது வந்து அப்புறம் அதுவும் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் வேறு.
ஸோ நான் அதை ஒரு கேர் டேக் கேர் எடுத்து தான் நான் பண்ணோம். அது கரெக்டாக அவன் லாஃப் கிட்ட வரும்போது அவர் பயப்படுவாங்க, அவர் வந்து அதை மாஸ்டர் வச்சு பண்ணிக்கல தயவு செஞ்சு ப்ளீஸ் கேட்பாங்க. அதை கேட்கறது எனக்கே பாவமாக இருக்கும். சரி நான் வரமா போவேன், ப்ளீஸ் ப்ரோசிப்லாம் வந்து மிதிப்பாங்களாங்கிற ஒரு பயம் இருக்கும். நான் அப்படி தான் வருவேன், நான் அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் அவர் குட்டி பயம் இருக்கும், ரொம்ப பாவம். அவர் அப்பா பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால அவங்களோட ஒர்க்கெல்லாம் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எப்படி சொல்லுங்களா? ஒரு வீட்டில் வந்து ரெண்டு கட்சிகளை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, ஸோ எப்படி இருக்கும் சொல்லுங்கள் வீட்டில்? ரெண்டு கட்சிங்க பாலிடிக்ஸ்னால் கூடங்க, அது வந்து அப்பா வந்து ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் சொல்ல முடியாது. அவர் வந்து நம்ம பிரதமர் மேலே இருக்கிற மரியாதையில் போய் இது பண்ணார். பட் அவர் வேறு யாருமே ஃபோர்ஸ் பண்ணல கூட வரணுது வரணும். நம்ம நீங்கள் நம்ம குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் ஐயா கூடயும் எங்களுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, புரட்சி தலைவருக்கும் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, அம்மாக்கிட்டேயும் நல்ல நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பொதுவாக தான் இருப்போம். இது அப்பா வந்து அவர் பர்சனலாக அவர் பிரதமர் மேலே இருக்க மரியாதையில் அவர் வந்து இது பண்ணார் அவ்வளோ. பட் பொலிட்டிக்கலாக ஆக்டிவ்லாம் இல்லைங்க. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடு போவீங்களா இல்லை ஆக்டிங் சைடு தான் ஃபுல்லாக உங்களோட கேரியர் பார்ப்பீங்களா? எப்படி? ஃபுல் டைம் ஆக்டர் இருப்போம். ஸோ மேடே வந்து ஒரு அழகான படம் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய போலீஸ் ஸ்டோரி வந்திருக்கானா, தீர்க்கதரிசி வந்து வேறு மாதிரி லெவலில் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ட்ரைலரோட லுக் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டீம் என்டையர் டீமுக்கு எங்களோட விஷஸ் கூட. ஸோ வந்து படம் பார்த்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் பேசுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.